உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கார் ஸ்கிராப் பிசினஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு காருக்கான ஸ்பேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே வந்து ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து ஒரு புது கார் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த காருக்கான ஸ்பேர்ஸ் வந்து சம்திங் ஏதாவது உடஞ்சிருக்கலாம் இல்லை டேமேஜ் ஆகிருக்கலாம், புதுசு மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் அந்த அதே ஸ்பேர்ஸை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதோட காஸ்ட் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். பட் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையிலையும் நம்மளுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணக்கூடிய வகையிலையும் இந்த ஒரு கார் ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை, இது எப்படி அணுகணும், அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார் ஸ்கிராப் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள் நிசான், ஹுண்டாய், இருக்காடுகோட்டையில் இருக்கக்கூடிய ஹுண்டாய் நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி ஃபோர்டு வந்து மறைமலை நகரில் இருக்குது, நிசான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரகோடம்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் போயிட்டு அவங்களுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சப்ளையர்கிட்ட வந்து பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஓன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து காரில் ஏதாவது ஒரு டேமேஜோ இல்லை ஏதோ ஒரு பார்ட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டாட்டோ இல்லை சின்ன கீரலோ இல்லை சின்ன பர் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ அந்த கேன்சல் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராப்புக்கு வந்து போகுது இல்லையா. ஸோ அந்த சின்ன விஷயமே வந்து ஸ்கிராப்புக்கு தான் போகும். அப்போ ஸ்கிராப் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு ஸ்கிராப்பை தான் நம்ம இங்கே வாங்க போகிறோம். அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கிராப் வந்து நம்ம திரும்ப எங்கெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி தான் அந்த கார் ஸ்கிராப் வந்து வாங்க போகிறோம். இப்போ அந்த கார் ஸ்கிராப் வந்து நம்ம எப்படி போய் அந்த கம்பெனிகிட்ட கேட்குறது அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஜிஎஸ்டி பிஸ்னஸ் ப்ரொபோசல் வந்து இருக்கணும், ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணி அதை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி கொடுத்துருவாங்க இல்லையா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காருடைய கான்செப்டை. ஸோ இந்த ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் கம்பெனி வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவையோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவையோ வந்து பேஸ்ட் ஆன் கார் ஸ்கிராப்பை பொறுத்து அவங்க வந்து நம்மளை கால் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட ஸ்கிராப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார் ஸ்கிராப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கம்பெனியில் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாக காரை வந்து சேல் பண்ணக்கூடிய டீலர்கிட்ட வாங்கலாம், அதே மாதிரி ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்னு இருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கலாம், அண்ட் கார் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட நம்ம வாங்கலாம், அண்ட் கார் சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட இருந்து நம்ம இந்த ஒரு ஸ்கிராப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் மூலமாக தான் நம்ம பிஸ்னஸ் ப்ரொபோசல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸை நம்ம க்ரோ பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வாங்கணும். அடுத்தபடியாக இதை வந்து எங்கெல்லாம் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 2020 டிஜிட்டல் மீடியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிக பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயமாகவும் ரொம்ப ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ஓஎல்எக்ஸ் அண்ட் குயிக்கர் ரீசெல்லிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்குது, நான் ஒரு ஹுண்டாய் i20 வச்சுருக்கேன், என்னுடைய காரில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மிரர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, பட் அதே கம்பெனியில் நான் இன்னொரு மிரர் வாங்கி போடணும் அப்படின்னா காஸ்ட் ரொம்ப அதிகம், அதுவும் இல்லாமல் அவங்க பேரை தான் கொடுப்பேன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஓஎல்எக்ஸ் குயிக்கர்லலாம் பழைய பொருள் கிடைக்குதா இல்லை வந்து புது பொருளே வந்து கம்மியான விலையில் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பேன். அப்போ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து அதில் செல்லிங் வந்து லிஸ்டிங் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம போயிட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்கொயரி வந்து அவங்க நமக்கு வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே சீப்பான அமௌண்ட்டில் தான் அந்த ஸ்கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் இல்லையா. அப்போது நம்ம வந்து ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு அதை விற்க முடியாது. அப்போது 80% வரைக்கும் நம்ம விற்கலாம். இப்போ ஒரு 1000 ரூபான்னு சொல்லி ஒரு மிரர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10% தட் மீன்ஸ் வந்து 20% கம்மி பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஸ்கிராப்பை வந்து மிஸ் விற்க முடியும். நம்ம ஆன்லைனில் ஓஎஸ் குவிக்கிற தவிர்த்து வேறு என்ன மீடியம்லாம் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் டிஜிட்டல் மீடியம் ஆட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து நமக்கான கூகுளில் போயிட்டு ஒரு தனி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் இந்த ப்ராடக்டை வந்து சின்ன சின்ன மெக்கானிக் ஷாப், நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷாப் அண்ட் பக்கத்து ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்ககிட்டலாம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களால வந்து டேரெக்டாக போயிட்டு அந்த கார் கம்பெனியில் போய் வாங்க முடியாது, ஏன்னா நம்ம தான் கொட்டேஷன் கொடுத்து அவங்க நமக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரோம். அப்போது நம்ம வந்து செல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லோக்கல் மெக்கானிக்லாம். அப்போ அந்த லோக்கல் மெக்கானிக் ஷாப்பை போயிட்டு நம்ம அணுகிட்டு ஸோ எவ்வளோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்ககிட்ட அந்த ஸ்பேர் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக் ஷாப்பு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைங்க அப்புறம் நேரடியாக வாங்குறவங்க இவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்பேரை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் ரன் ஆக போகுது. நம்ம டார்கெட் அதிகமாக பண்ணக்கூடியது அண்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ், அதாவது ஓனாக ஒரு கார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரேட் 80% வரைக்கும் போகும். இந்த மெக்கானிக் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50%, 70% அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் தான் போகும்.
அப்போ பிசினஸை நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இங்க நான் பாக்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட போய் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மிக்ஸ்டு பார்ட்ஸ் தான் கிடைக்கும், மிரர் கிடைக்கலாம், பம்பர் கிடைக்கலாம், சில இடத்துல வந்து டோர்ஸ் வந்து கிடைக்கலாம். அப்போ இதெல்லாம் ஓவர் டேமேஜா இருக்கோ அதை வந்து நம்ம அலுமினியம் அப்புறம் அதாவது மெட்டீரியல் என்னன்னு சொல்லி பிரிச்சு எடுத்துட்டு அதை வந்து அங்கங்க நம்ம சேல் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி பிரிச்சு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஓவராலா காஸ்ட் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 40,000-50,000 ரூபாய் வரைக்கும் தான் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்காஸ் கிராப்பை வந்து எடுக்கிறதுக்கு. பட் இதே நம்ம திரும்ப செல் பண்ணும்பொழுது 50,000 உள்ள ஒரு பொருளை வந்து நம்மளால 1,00,000-1,50,000 ரூபாய் வரைக்கும் வந்து நம்மளால செல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதில் ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம 80% ரேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு நிறைய விதமான கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கிராப்பை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வீணாக போகிற பொருளே கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து ரீயூசபிள் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ i20 மாடல் இருக்குன்னா i20 ஸ்பேர்ஸ் வந்து i20 மாடலே கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் அவங்க திரும்ப வேறு மாடல் மாற்றுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ஸ்பேர்ஸ் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ரொம்ப ஒரு வருஷத்துலேயே நம்ம ஈஸியாக வித்துடலாம். 1-2 மாதம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா இப்படி தான் வந்து இந்த ஒரு கார் ஸ்கிராப் பிஸ்னஸை வந்து நம்ம மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அண்ட் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பிஸ்னஸை தாண்டி வேறு எதனா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய கிவ்அவேஸாக கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. மீண்டும் நல்ல சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் விஜய் பாபா, சி யூ ஹாவ் எ நைஸ் டே.